இன்று இந்த ஃபைனல் காலில் நாம் சில யுத்த செய்திகளை குறித்து பார்க்க போகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய வருகைக்கான அடையாளங்களில் ஒன்றாக யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர் என்று சொன்னார். அதிலும் குறிப்பாக எந்த யுத்தம் என்று பார்க்கும்பொழுது எசேக்கியேல் 38:8 கடைசி வருஷங்களிலே ஒரு யுத்தம் நடப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது 16 எசேக்கியேல் 38:16 கடைசி நாட்களிலே நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன யுத்தம் என்று சொன்னால் இஸ்ரவேலுக்கும் ரஷ்யாவுக்கும் நடைபெற வேண்டியமான யுத்தம். எசேக்கியேல் 38:2 மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாக்கோகு தேசத்தானாகிய அப்படின்னு இருக்கும். மாக்கோகு அதாவது மாக்கோகியா, பின்னாட்களிலே அது மங்கோலியா. ஏனென்று சொன்னால் இந்த தீவுகள் எல்லாம் நோவாவுடைய பேரன் அவருடைய காலங்களிலே அவர்கள் பேரிலே தீவுகள் ஆகின என்று வேதம் சொல்கிறது. இந்த உலக இனங்கள் மூன்று தான், மூன்று வகையாக தான் பிரிக்கிறார்கள். அதாவது வெள்ளை, மஞ்சள், கருப்பு, காக்கசைட்ஸ், மங்கோலைட்ஸ், நெக்ரோயிட்ஸ் என்று சொல்வார்கள். அதில் அந்த மங்கோலைட்ஸ் என்று சொல்லக்கூடிய மங்கோலிய இனம் இதுதான் மஞ்சள் இனத்தான் அதை சார்ந்தவர்கள். இந்த மங்கோலிய மாக்கோகியா தான் பின்னாட்களிலே யுத்தத்துக்கு ரஷ்யாவோடு கூட இணைந்து வர வேண்டும் என்று ஏறக்குறைய இன்னிலிருந்து 2615 வருஷங்களுக்கு முன்பதாக வேதாகமத்தில் எசேக்கியேல் புஸ்தகம் சொல்கிறது. இந்த 2018 செப்டம்பர் மாதத்தில் ஒரு மிக முக்கியமான தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. என்னவென்று சொன்னால் முதல் முறையாக ரஷ்யாவும் சீனாவும் மங்கோலியாவும் இணைந்து ஒரு மிக பெரியதான ஒரு யுத்த பயிற்சியை அவர்கள் நடப்பித்தார்கள். இந்த ரஷ்ய, சீன, மங்கோலிய இந்த மூன்றும் இணைந்து செய்யக்கூடியதான இந்த போர் பயிற்சியானது இதுவரைக்கும் நடைபெறாத போர் பயிற்சி. இதுவரைக்கும் வரலாற்றிலேயே இப்படி ஒன்று நடைபெறவில்லை என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். செப்டம்பர் மாதம் 11 இது நடைபெற்றிருக்கிறது. இந்த மூன்றாம் உலக யுத்தத்திற்கான முகாந்திரங்கள் இப்பொழுது மிக அதிகமாய் காணப்படுகிறது. இது ஒன்று காரியத்தை மாத்திரம் வைத்துவிட்டு இது மூன்றாம் உலக யுத்தத்திற்கு அல்லது எசேக்கியேல் 38 சொல்லப்பட்ட யுத்தத்திற்கான அடையாளம் என்று சொல்லவில்லை. இப்பொழுது ரஷ்யாவுடைய படைகள் ஏறக்குறைய 1.5 இராணுவ வீரர்கள் சிரியா பகுதியில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த ஆகஸ்ட் 28 ரஷ்யாவானது வார்ஷிப்ஸ் அதாவது போர் கப்பல்களை அனுப்பியது. ஏறக்குறைய 10 மேற்பட்ட யுத்த கப்பல்களை ரஷ்யா இப்பொழுது மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அனுப்பியிருக்கிறது. இவ்வளவு கப்பல்களை ரஷ்யா அனுப்பினது இதுதான் முதல் முறை. ஏன் அனுப்பியிருக்கிறது? அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம், அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை நாங்கள் ஒழிக்கப் போகிறோம் என்று. அங்கே இருக்கிற தீவிரவாதிகள் எண்ணிக்கை 18,000 மாத்திரமே. அதாவது ஐநா சபையினுடைய கணக்கெடுப்பின்படி தீவிரவாதிகள் எண்ணிக்கை 18,000. அந்த 18,000 அழிப்பதற்கு ஏற்கனவே ரஷ்யாவுடைய 1.5 இராணுவ வீரர்கள் அங்கே இருக்கிறார்கள். இப்பொழுது 10 ரஷ்யா அனுப்பியிருக்கிறது. அதில் சில கப்பல்கள் அணு ஆயுத கப்பல். சரி, ரஷ்யா இப்படி இருக்குது என்று சொன்னால் அமெரிக்காவும் அதில் தன் பங்குக்கு பல கப்பல்களை அனுப்பியிருக்கிறது. அதில் ஒன்று டெஸ்ட்ராயர் அதாவது நாசகார கப்பலையும் அனுப்பியிருக்கிறது. ரஷ்யாவுடைய படைகளும் அமெரிக்க படைகளும் இப்பொழுது அங்கே சேர தொடங்கி இருக்கிறது. இதன் நடுவிலே இஸ்ரவேல் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறது, ஈரானுடைய அணு உலைகளை நாங்கள் தாக்கப் போகிறோம் என்று சொல்லியிருக்கிறது. போர் முகாந்திரம் அல்லது போர் மேகம் மூடுகிறதை உங்களால் இப்பொழுது உணர முடியும் என்று நான் நினைக்கிறேன். இதனுடைய உச்சமாகத்தான் இந்த ரஷ்ய சீன மங்கோலிய கூட்டு வார் பயிற்சி, போர் பயிற்சி. இந்த போர் பயிற்சியில 300,000 ராணுவ வீரர்கள் கலந்திருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், 300,000 ராணுவ வீரர்கள், 3,600 டேங்குகள், அது மாத்திரமல்ல பல விதமான கப்பல்கள் இவ்வளவும் சேர்ந்து அந்த போர் பயிற்சியை குறித்து அவர்களே அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு போரை போலவே இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். போர் பயிற்சி அல்ல, ஒரு போரை போலவே இருக்கும். ஏன் இப்படிப்பட்ட ஒரு போர் பயிற்சி? அப்ப இவ்வளவு பெரிய போர் பயிற்சி அவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் பின்னால் ஒரு மிகப்பெரிய போர் வரப்போகிறது. இந்த போர் தான் மாக்கோகு யுத்தம், மூன்றாம் உலக யுத்தம். இந்த யுத்தத்தினுடைய முகாந்திரம் என்னவென்று சொன்னால் நம்மை பொறுத்த வரைக்கும், திருச்சபையை பொறுத்த வரைக்கும் யுத்தம் வருகைக்கான ஒரு அடையாளம். மத்திய 24:3 சீஷர்கள் இயேசுவை கேட்கிறார்கள், உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அவருடைய வருகைக்கான அடையாளங்களில் ஒன்று யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஒரு தினசரி பத்திரிகை விதமாக எழுதியிருக்கிறது, மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து வரக்கூடிய தினசரி பத்திரிகை விதமாக எழுதியிருக்கிறது, ரஷ்யா போரை மறைமுகமாய் தொடங்கிவிட்டது, இனி அதை முடிக்க முடியாது என்று எழுதியிருக்கிறது. ஆகவே நம்முடைய காலத்தில் நம் கண்களுக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக நடைபெற வேண்டிய இந்த யுத்தம் ஆரம்பிக்கப் போகிறது. ஆண்டவர் வரப்போகிறார், ஆயத்தப்படுங்கள். அதே எசேக்கியேல் 38:7 தான் சொல்கிறது ரஷ்யாவை குறித்து, நீ ஆயத்தப்படு, ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்து. அதே காரியத்தை ஆண்டவர் இப்பொழுது நமக்கும் சொல்கிறார், ஆயத்தப்படுவோம், சீக்கிரத்தில் சபையை ஆயத்தப்படுத்துவோம், வெகு சீக்கிரத்தில் நம்முடைய ஆண்டவர். நீங்க எங்க வைத மீடியா யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பிரஸ் பண்ணுங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உடனுக்குடன் பார்க்க வேண்டும் என்றால் கூட இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ ஆல்.